என்னோட வாழ்க்கையில் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு ஒரு சொந்த வீடு வாங்கிடணும்னு ஆசை இருக்குது. ஆனால் கம்மியான சம்பளம் தான் இப்போ வாங்கிட்டு இருக்க, என்னால் எப்படி ஒரு சொந்த வீடு வாங்க முடியும்னு யோசிக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க போகிற வீடு உங்களுக்கானதுதான். ஆமாங்க, இந்த வீடு எல்லோரும் ஈஸியாக லோன் போட்டு வாங்குற மாதிரி ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ரெடி பண்ணியிருக்காங்க. அதுவும் சிட்டிக்கு ஈஸியாக ரீச் ஆகிற மாதிரி ஒரு மெயின் லொக்கேஷனில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி நம்ம ஷோவில் இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன, இந்த வீட்டை எப்படி கட்டியிருக்காங்க, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வீடியோவில் இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க வந்திருக்க இந்த வீடு கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 1 செண்ட், 13 அடி அகலத்துலேயும் 33 அடி நீளம் அமைஞ்சிருக்க இந்த லேண்ட் டைமென்ஷனில் வீட்டை அவுட்டர் ஸ்டேர்கேஸ் கொடுத்து 700 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு எல்லோ, ப்ரௌன், லைட் எவரி கலரில் பெயிண்டிங் ஒர்க் செஞ்சு கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட் மாட்டி ஸ்ட்ரைப் டிசைன்ஸோட நீட்டான டிசைனில் ரெடி பண்ணியிருக்காங்க. இது வீட்டுக்கான மெயின் கேட். சிஎன்சி லேசர் கட் டிசைன்ஸோட ஹெவியான மெட்டலை ரெடி பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட போர்ட்டிக்கோ. இதோட அளவு 4.5x13. போர்ட்டிக்கோட ஃப்ளோரிங்க்கு கார் பார்க்கிங் ஹெவி டீட்டெயில்ஸும், இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமுலையில் வீட்டுக்கான போர்வெல் போட்டு அதுக்கு பக்கத்துலேயே வாட்டர் சம்பை கட்டியிருக்காங்க. சீலிங்கில் கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட்டும் மாட்டியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர், கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. நிலவு கதவு ரெண்டுமே தேக்கு மரத்தில் செஞ்சு மாட்டியிருக்காங்க. ரெண்டு படிக்கிட்டே இருப்போற மாதிரியான ஸ்டெப்ஸ் கொடுத்து அதில் கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட லிவிங் ஹால். இதோட அளவு 10x11. ஹாலோட ஃப்ளோரிங்க்கு லைட் கலரில் 2x4 ஹை கிளாஷ் லுக் வெட்டி டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக வென்டிலேஷனுக்கு ஒரு யூபிவிசி விண்டோவும், ஹாலோட 1 செட் கார்னரில் கிழக்கு பார்த்த மாதிரி பூஜை ஷெல்ஃப் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஹாலோட நார்த்தன் சைடில் ஸ்டோரேஜுக்கான கடப்பக்கல் வச்சு ஷெல்ஃபும், சீலிங்கில் கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட்டும் சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இது வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மூலையில் அமைஞ்சிருக்க கிச்சன். இதோட அளவு 6x7. கிச்சனோட கவுண்டர் டாப்பை எல் ஷேப்பில் அமைச்சு கொடுத்து அதில் கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டும் சிங்கை SSTயில் மாட்டியிருக்காங்க. கிச்சனோட வென்டிலேஷனுக்கு ஒரு யூபிவிசி விண்டோவும், கவுண்டர் டாப்பில் இருந்து சீலிங் வரைக்குமே 3D பிரிண்டட் செராமிக் டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக லிண்டர் லெவலில் RCC லேப்டாப் வச்சு கொடுத்து கடப்பாக்கள் வச்சு கிராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி நிறைய ஸ்டோரேஜ் ஷெல்ஃபும் ரெடி பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க 1st பெட்ரூமோட டோர். நிலவு சாலூட்டில் கொடுத்து டோரை நீட்டான டிசைனில் ரெடிமேட் ஃபஸ்ட்டு பெட்ரூம் டோரை மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த 1st பெட்ரூம் வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னிமூலையில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட அளவு 10x8. இது இந்த பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமுக்கு முன்னாடி அமைஞ்சிருக்க ட்ரெஸ்ஸிங் ஏரியா. இதோட அளவு 3x4. இங்கே வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன் செஞ்சுருக்காங்க. இது 1st பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூமோட டோர். வெயிட்லெஸ் PVC டோராக மாட்டியிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 3x6. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கி டைல்ஸும், வாலுக்கு கிளாஸ் லுக்கில் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி கொடுத்துருவாங்க. வீட்டோட போர்ட்டிக்கோட 1 செட் கார்னரில் அவுட்டர் டாய்லெட் அமைஞ்சிருக்கு. அதுக்கான டோரையும் வெயிட்லெஸ் PVC டோராக மாட்டியிருக்காங்க. இந்த அவுட்டர் டாய்லெட் ஏரியாவோட அளவு 6x6. இது போர்ட்டிக்கோலேருந்து டெரஸுக்கு போகிறக்கான ஸ்டார்கேஸ். ஸ்டெப்ஸை காங்கிரீட்லேயே ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதும் அங்கே பெரிய ஓப்பன் ஸ்பேஸ் பால்கனி ஏரியா அமைஞ்சிருக்கு. அந்த பால்கனி ஏரியாவோட கடைசியில் இந்த வீட்டுக்கான செகண்ட் பெட்ரூமை பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த செகண்ட் பெட்ரூமோட அளவு 10x8. இந்த பெட்ரூமோட வால்ஸ் ஃபுல்லாமே மைல்டான கலரில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து வென்டிலேஷனுக்காக ஒரு யூபிவிசி விண்டோவும், கடப்பாக்கல் வச்சு ஸ்டோரேஜுக்கான ஷெல்ஃபு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமுக்கு மேலே பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது 1st பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 3x6. இந்த அட்டாச்டு பாத்ரூமுக்கு வெளியில் ட்ரெஸ்ஸிங் ஏரியா அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 3x4. செகண்ட் பெட்ரூம்லேருந்து வெளியே வந்ததும் ஓப்பன் பால்கனி ஏரியாவிலேருந்து டெரஸுக்கு போகிறக்கான ஸ்டார்கேஸை ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணி டெரஸோட காங்கிரீட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. டெரஸில் 1 செட் கார்னரில் 1000 லிட்டர்ஸில் ஒரு சிண்டெக்ஸ் ஒன்று மாட்டி வச்சிருக்காங்க. இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்த்த இந்த லகான வீடு கோயம்புத்தூர் வடவள்ளியிலிருந்து வீரகேரளம் போகிற ரோட்டில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை லேண்ட் பில்டிங்கோடு சேர்த்து 35 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க நெகோஷியபிள்.
இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே இது நம்ம வீடு சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.